லெஜெண்டரி பிளேபேக் சிங்கரான பத்மபூஷன் பி சுஷிலா அவர்களோட இரண்டாவது பேத்திக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட கல்யாணம் ஹைதராபாத்தில் வச்சு தெலுங்கு பிராமின் முறைப்படி ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சுஷிலாவோட பேத்தி கல்யாணத்துக்கு நிறைய செலிப்ரிட்டிஸும் போனி கபூர் அவர்களும் நிறைய சிங்கர்ஸும் கலந்துக்கிட்டாங்க. சுஷிலா அம்மாவோட கணவர் வந்து மோகன் ராவ், இவர் 1990ல இறந்துட்டாரு. இவங்களோட பையன் தான் ஜெயகிருஷ்ணா. இவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சுபஸ்ரீ, ரெண்டாவது பொண்ணு தான் இவங்க. சுஷிலா அம்மாவோட முதல் பேத்தி வந்துட்டு சுபஸ்ரீ. இவங்க வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், இவங்க தமிழ் மியூசிக்கில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து போன வருடம் கல்யாணம் ஆச்சு. இவங்க துபாய் பிஸ்னஸ் மேனான வினய் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருடம் சுஷிலா அம்மாவோட இரண்டாவது பேத்திக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளில் கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்க தான் பி சுஷிலாமா. கான சரஸ்வதி, இசைக்குயில், மெல்லிசை அரசி அப்படின்னு நிறைய செல்ல பேர் வச்சு கூப்பிட்ற சுஷிலா அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க பத்மபூஷன் அவார்டும் 5 நேஷனல் அவார்டும் அதுமாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட் அவார்ட்ஸும் வச்சுருக்காங்க. சுஷிலாமோட இரண்டாவது பேத்தி கல்யாணத்துக்கு வந்துட்டு சிங்கர் வினயா அவர்களும் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மனைவியான சைந்தி அவர்களும் பாட்டு பாடியிருக்காங்க. சுஷிலாமோட இரண்டாவது பேத்திக்கு நிறைய பேர் வந்து விஷஸ் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் திருஷ்டி சார்பாக விஷஸ் கன்வே பண்ணிக்கலாம். இவங்களோட இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் திருஷ்டியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.